வித்தியாசமாக இருக்குது மீன் பார்க்குறதுக்கு. நாங்களும் நிறைய மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறோம். இந்த மீனை நான் இப்பான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ இடது பக்கத்தால் நாங்கள் போனோமா மண்டா ஓட்டமாவடி திருகோணமலை அப்படின்னு சொல்லி போகணும். வாழைச்சேனைக்கு நாங்கள் வந்துட்டு இப்படி ரவுண்டு உள்ள நீட்டுக்கு நாங்கள் போகணும். இவ்விடத்தையும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, பட் கோவில பேர் தான் எங்களுக்கு தெரியாது. இந்த மண்பானைகள் எங்க செய்யறது ஐயா? எங்க செய்யறது இது? ஏறாவூர்ல. ஏறாவூர்ல இருந்து எங்க எடுத்துட்டு போறீங்க? ஓட்டமாடிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. சின்ன அடி அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லி வாழைச்சேனை துறைமுகம் போய் பார்ப்போம் என்ன அமைப்புல இந்த துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி ஏறாவூர்ல இருந்து உலகத்துக்கு வந்துக்கிறீங்க. ஆனா ஃபுல்லாவே இந்து மக்களுடைய கிராமங்களை தண்ணிக்கு பாக்குறோம். இவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால இருக்குது பாருங்க, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா. அதே மாதிரி இங்காலையும் வந்து அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு என்ன, தொப்பிகள் அப்படின்னு சொல்லி நிறைய ஈழத்துக்கு வந்தரமூலை ஸ்ரீ நீர்முகு விநாயகர் ஆலயம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோர கள்ளிமடு ஸ்ரீ மகரிஷி வித்யாலயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு வேறு ஊருன்னு நினைக்கிறோம் நான். இவ்வளோத்த போட் போட்டு வச்சுருக்கிறாங்க. பாசிக்குடாக்கு போகலாம், கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வடது. ரைட், வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தோம். எங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை ஏன்னு தெரியாது. வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை, கவர்மெண்ட் ரூல்ஸ் அமைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தாரமூலை அந்த ஒரு சேஜ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல புலனருவு 76 கிலோமீட்டர், வாழைச்சேனை 7 கிலோமீட்டர், குடும்பி மலை 23 கிலோமீட்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்தாரமூலை அப்படின்னு சொல்கிற இடத்துல நிற்கிறோம். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு எங்களோட பயணம் எங்கன்னு சொன்னால் வாழைச்சேனைக்கு நாங்கள் வந்துட்டு போகிறோம். எங்களோட வளமையான பயணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்வலாக நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்தந்த ஊர்வலில் இருக்கிற மக்களில் வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி, அவங்களோட வியாபார தலங்கள் எப்படி, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்பெஷலான சுற்றுலா தலங்கள் எப்படி என்னாலும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் போய் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நண்பர்களுக்கிட்ட வந்துட்டு நிறைய ஊர்களுக்கு போகிறதால உங்களோட ஊர்களில் இருக்கிற ஸ்பெஷல்களையும் வந்துட்டு கொமான் பண்ணுங்க. அதை நீங்களும் வீடியோவில் பார்க்கலும் மற்றவங்களுக்கு உங்களோட ஊர்களை வெளிக்காட்டுற இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்மா. நீங்கள் வந்துட்டு கொமான் பண்ணினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இடங்களில் போய் பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்ன ஊரில் என்னென்னக்குங்கிறது எங்களுக்கு பெருசாக தெரியாது. தெரியாமல் ரொம்ப இருக்குதான் எங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் ஒரு நண்பர் வாழைச்சேனை நண்பர் சொல்லியிருந்தார் இங்கே கடதாசி ஆலை எல்லாம் இருக்குதான் போய் பார்க்கலாம்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியாது. சரி வாங்க, நாங்கள் அப்படி எங்களோட பயணத்தை தொடருவோம். போகிற வழியில் இருக்கிற விஷயங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வாழைச்சேனைக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வாழைச்சேனைக்கு போவோம். ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே வரலாம். ஸோ வீடியோ தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இவ்வளோதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால் இருக்குது பாருங்கள், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா. அதே மாதிரி இங்காலையும் வந்துட்டு ஒரு கேட்வே வச்சுருக்கிறாங்க, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல தான் வந்து எங்களோட ஈஸ்டர்னில் இருக்கிற முக்கியமான படிக்கக்கூடிய தலங்கள் மெடிசின் செக்ஷன் இந்த செக்ஷன்லாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது. இது உள்ளுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கும் ஆசை தான். அதுக்கு நாங்கள் படிச்சிருக்கணும் நினைக்கிறோம், நல்லா படிச்சிருக்கணும் அது உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு. இந்த இடங்கள் வந்துட்டு என்னென்ன அமைப்பு வந்து இருக்குமென்று சொல்லி தெரியாது. உள்ளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இது பார்ப்போம், எங்களுக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிற சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா என்று தெரியா அமைஞ்சா சந்தோஷம். உள்ளுக்கு போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தாரமூலை அந்த ஒரு சேஜ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அப்படியே நிறைய நிறங்களாலான வண்ண வண்ண சித்திரங்கள் வளர்ந்துருக்கிறாங்க அந்த சுவரில். இங்கால பக்கம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தாரமூலை ஸ்ரீ நீர்முகு விநாயகர் ஆலயம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. நாங்கள் காலையிலேயே எங்களோட பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களை பார்த்த விளங்கியிருக்கும், ரொம்பவே வெயில். நாங்கள் வந்து கதை செயலில் வந்து விளங்கும் உங்களுக்கும் நல்ல வெயில் அடிக்குது எங்களுக்கு. விட்டமின் டி சேருது உடம்பு, விட்டமின் டி டி நண்பருக்கு வந்துட்டு கனகாலத்துக்கு அப்புறம் விட்டமின் டி வருது அது நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது, சிறிய சிறிய கடைகள் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வளவுகளும் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. கோயில்களையும் இருக்கேன் இன்னும் இவ்விடத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது, அது விநாயகர் ஆலயம்னு நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் சேனைகளும் அதிக அளவாக இந்த ஏரியாவில் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ மெயின் ரோட்லேயே இப்போ நான் பார்த்துட்டு வரக்குள்ளே பார்த்தோம் சேனைகள் இருந்துச்சு. இங்கே வந்து இதுதான் நம்மகிட்ட பிரதேச வைத்தியசாலை. இது வந்து வந்தாரமுலைக்கு அடுத்ததாக இருக்கிற ஊர் ஒன்று தானே இது, சித்தாண்டி. சித்தாண்டி சித்தாண்டி என்ன நினைக்கிறோம், சித்தாண்டி அப்படி என்று சொல்கிற ஊர் தான் என்ன இருக்கிறதோ சித்தாண்டி. அதுட ஒரு ஸ்கூல் ஸ்டாண்டர்ட். இந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கும் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. ஒரு ஒரு கோயில் கேட்வே வாசல் மாதிரி வச்சுருக்கிறாங்க. காலையிலேயே மக்கள் வந்துட்டு வெளியாகிட்டாங்க. ஏனெண்டா சித்திரை ஸ்டார்ட் ஆகுது. சித்திரைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 10 நாள் தான், 10-15 நாள் இருக்குது. இப்போ அதுக்கான பயணங்களாக கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகா சுவாமி சைவ மகளிர் நிலையம் அப்படி ஒன்று சொல்லி ஒரு இடமும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஊர் வந்துட்டு முறுக்கொட்டான் சேனை அப்படி என்று சொல்லி ஒரு போயிட்டு இருக்கிறோம். பேரை வந்துட்டு எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற நண்பர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஊருக்கு எப்படி இந்த பேர் வந்து அப்படி என்று சொல்லி எங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா வித்தியாசமான பேர் உண்டு, முறுக்கொட்டான் சேனை. ஆனால் நல்லா இருக்குது இந்த பேர். இங்கே அப்படியே அவங்களோட மீன் சந்தை ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் மீன்கள் வரல. ஏண்டா காலையிலேயே இப்போ காலையில் 1 மணி அப்படின்றதால இன்னும் அவங்களுக்குரிய மீன்கள் வந்து சேரலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் நான் நினைக்கிறேன். அது வந்து நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு வாழைச்சேனையிலிருந்து தான் வரணும் இல்லையா, அங்கே தானே ஒரு பெரிய ஒரு ஹாபர் உண்டு. அதனால அங்கேருந்து தான் மீன்கள் வரும் என்று நினைக்கிறேன். முருக்கட்டாஞ்சோனை இந்து வித்யாலயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஊர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. மக்களும் காலையிலேயே எழும்பி அவங்களோட வேலைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எங்களோட சைட்லேயும் வேலைகளுக்கு போகிறதான். ஆனால் வாகனங்களை அதிக அளவாக பார்க்கலாம். எங்களோட சைடில் இங்கே வந்துட்டு நடைபாதையில் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி எங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, இங்கே அழகான கோவில் உண்டு. நாகர்கோவிலா தெரியலோ, அப்படி தான் நினைக்கிறேன்னா. அப்படியே பார்த்தா இங்கால சேனை அமைப்பு, ஒரு காடு அமைப்பு. இப்போ வித்தியாசமான இடங்கள் தான் இந்த ஊர்களில் வந்து எங்களால் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரோட் வந்து கடும் நேரான ஒரு ரோட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ, எங்கள் வளைவு நெளிவுகள் இல்லாமல் நேரையாகவே இருக்குது இந்த ரோடு. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு சந்திவேலி அப்படி என்று சொல்கிற இடத்துல போகிறோம். அவங்களோட பிரதேச வைத்தியசாலை தான் இன்னும் இருக்குது. எங்களோட சைடில் வந்து கொஞ்சம் வைத்தியசாலைகள் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ஓரளவு பார்க்குறதுக்கு சிறிய சிறிய வைத்தியசாலைகளாகிட்டு தான் இருக்குது. ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி கிராமப்புறங்களாக இருக்கிறதால சிறிய வைத்தியசாலைகள் இருக்கணும். ஓ, மாநகரம் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள அதுக்குரிய தப்புல வைத்தியசாலைகள் வந்துட்டு பெரிய அளவில் இருக்குது. எல்லாருக்கும் வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஏறாவூரில் இருக்கிறேன். அந்த பெரிய பேஸ் ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். ஏறாவூருக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இல்லாட்டி வாழைச்சேனை இருக்குமாக்குமே நினைக்கிறோம். பெரிய வாழைச்சேனை தெரியல. வாழைச்சேனை பெரிய ஊர் தான், நான் கேள்விப்பட்ட வகையில் வாழைச்சேனை பெரிய ஊர். சரி, நாங்கள் இப்போ நேரடியாக போகிறோம் தானே, போய் பார்ப்போமே. இதான் இவங்கட மெயினான டவுன் நினைக்கிறேன். இவ்வளத்தையும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பட் கோவிலில் பேர் தான் எங்களுக்கு தெரியாது, என்ன ஆலயம் அப்படி என்று சொல்லி. சந்திவேலி அப்படின்ற ஊரை தாண்டினதும் இங்கே பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே ரோடு வந்துட்டு காடு அமைப்புன்னு வந்துட்டு விளங்குது. சரியா இந்த காடுகளுக்கு நான் யானை இருக்குமா இல்லை நார்மலாக இந்த துண்டுகள் மட்டும்தான் காடுகளாக இருக்குதான்னு சொல்லி சரியாக தெரியலை. மாம்பழ தோட்டம் மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான மாம்பழ தோட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் மாங்காய் ஒன்றும் இல்லை. அதோட சேர்த்து இந்த சின்ன சின்ன வாழைகள், வித்தியாசமான வாழைகளும் வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. முன்னுக்கு வர இந்த ஊருக்கு என்ன, இது வந்து இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சந்திவேலி அப்படி என்று சொல்கிற ஊரோட போலீஸ் ஸ்டேஷன். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோரக்கள்ளிமடு ஸ்ரீ மகரிஷி வித்யாலயம் அப்படி என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு வேறு ஊருன்னு நினைக்கிறேன் நான். கோரக்கள்ளிமடு அப்படி என்று சொல்கிற ஊராக மச்சான் பாருங்க பார்ப்போம். பேர்களை காணலை போட்டில் ஒன்றுலையும் என்னென்ன அந்த சில ஊர்களை பேர்களை வந்து இங்கிலீஷில் வாசிக்கிறது கடன் கஷ்டமாக இருக்குது. ஓ, சரியான சுத்த தமிழில் போட்டிருந்தாங்களாமண்டா, எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு லேஸ் இருக்கும். அதை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட பஸ்ஸுகளில் தமிழ் நேம்கள் போட்டிருப்பாங்க. அதாவது வித்தியாசமாக போட்டிருப்பாங்க, எங்களால் வாசிக்க எல்லாம் இருக்கும்.
அந்தந்த ஏரியாவில் என்னென்ன லேக் யூஸ் பண்ணாங்களோ அந்த பேரில் வாசிக்கிறேன். சிறந்தது சிறந்தது அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்துருக்கு. இங்கே வந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சோரணம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ரோடு வந்துட்டு அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு, கடும் அழகான இதாக தானே இருக்கு. ஓ கிட்டத்தட்ட நல்லா இருக்குது. ஏதோ இது நடக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது திருவிழா தான். ஸ்ரீ வித்தி விநாயகர் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லி தான் போட் நாங்கள் பார்த்தோம். நிறைய திருவிழாக்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது இந்த ஏரியாவில். ஆனால் மற்ற இடங்கள்ல மச்சான் இப்படி திருவிழா நடக்கலையே. நான் நினைக்கிறேன்னு அந்த ஒவ்வொரு ஊர்களுக்கும் வந்துட்டு சிறப்பான திருவிழாக்குரிய நாட்கள் இருக்குமே நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருக்குதானே. ஓ அதான் அதுக்குரிய விசேஷங்கள். இந்த ஊரோட நேம் வந்து கிரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெட்டிக்கோலோக்கு பின்னாடியும் ஒரு ஊர் இருந்துச்சு, அதோட நேம் வந்துட்டு கிரான் குளம். இப்போ இது வந்துட்டு கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நேம் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, எது கிரான் உண்டாகுது கிரான் குளம் உண்டாகுது என்று சொல்லி. இப்போ கிரான் குளம் பெட்டிக்கோலோவை தாண்டி, சரி கிரான் வந்துட்டு பெட்டிக்கோலோவை தாண்டி இருக்குது. இந்த இடத்துல போட் போட்டிருக்கிறாங்க. புலனருவு 76 கிலோமீட்டர், வாழைச்சேனை 7 கிலோமீட்டர், குடும்பி மலை 23 கிலோமீட்டர். நாங்கள் இடப்பக்கம் போனோம் மண்டா குடும்பி மலை இருக்குது. அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு என்ன, தொப்பிக்கல் அப்படின்னு சொல்லியா. நிறைய ஈழத்துக்கு ஒரு கடைசியாக நடந்த இடங்கள் தான் அந்த இடம். இங்கே அந்த இடத்துக்கு பார்க்கல் மைண்ட் எண்ணங்களுக்கு தெரியாது. இப்படித்தான் வாகனங்கள் அதுவும் பயங்கரமாக தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த பஸ்காராக்கில் பிடிக்கல அது, ஏன்னாட்டா பைக்குக்கே வந்து 70 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் ஓடணும். எங்களோட நாட்டில் பஸ் மட்டும் ஒரு 120 கிலோமீட்டரில் ஓடலாம். அப்படித்தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. தனியாரும் அப்படித்தான் ஓடுறாங்க, கவர்மெண்ட்டும் அப்படித்தான் ஓடுறாங்க. அதை நாங்கள் வந்துட்டு தடுத்து கொள்ளையில நிலைமையில் அனுப்பிச்சுது. சரி நாங்கள் தொப்பிக்காலையை பற்றி சொல்லிட்டு வந்தோம், எங்களுக்கு போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. முன்னாடி அதை பார்க்க ஏலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ கூட ஒரு நண்பர் நிப்பாட்டி கேட்டிருந்தோம் தொப்பிக்காலைக்கு போக ஏழுமா அப்படின்னு சொல்லி. அவர் என்ன போயில்லை, அவர் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த ஊர் நண்பர். ஆனால் நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் போயிருக்கீங்களா மச்சான் கேட்டோம். அவர் சொன்னார் நாங்களும் இன்னும் போகலண்டார். சரி பாப்போம், எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் அங்கேயும் போய் பார்க்குறேன்டா பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஏரியாவை பிடிச்சி ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்குது. ஆனால் உள்ளுக்கும் ஒரு பெரிய அளவில் அந்த ஏரியா இருக்குது, ஒரு பெரிய செட்டப்பில் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட என்ன சோடிச்சு வச்சிருக்கிறது, நாங்கள் இப்போ 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஃபுல்லாக சோடிச்சு, ஆனால் ஃபுல்லாக சோடிச்சே வச்சிருக்கிறாங்க. திருவிழா நினைக்கிறேன், பெரிய திருவிழாவா இல்லை அவங்களோட ஊர் தோங்கி நடத்துலேருந்து முடியும் வரங்காட்டிலும் இப்படி சோடிச்சு வச்சிருக்கிறாங்களா தெரியும். நானுக்கு அங்கலந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கால ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த என்ன என்ன இடமையா நிறைய பேர் மறந்து போயிச்சு, அது மறந்து வைக்கலாம். இவ்வளோ போட் போட்டு வச்சிருக்கிறாங்க. பாசிக்குடாக்கு போகலாம், கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இடத்துலேருந்து உள்ளால் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேட்வே வச்சிருக்கிறாங்க, கிண்ணை அடி அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லி. அப்போ இந்த ரோடால் நாங்கள் போனோம்னு சொன்னால் கிண்ணையாடி என்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்கணும். நாங்கள் இதுவரைக்கும் போனதில்லை. பாப்போம், எங்களோட சீரீஸ்கள் முடிஞ்சதும், அதாவது இந்த இலங்கையில் இருக்கிற அனைத்து பிளேஸுக்கும் போனதுக்கப்புறம் சிறிய சிறிய கிராமங்களுக்கு நாங்கள் போய் பார்க்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வலப்பக்கம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரே சைஸில் நிறைய மதுரை மரங்கள், மதுரை மரம் தானே இது, மதுரை மரங்கள் நாட்டி வச்சுருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரே டைமில் நாட்டப்பட்ட மரங்கள் அரிக்கும். எங்களை கொஞ்சம் நிழல் அரிக்குது, ஆனால் அப்படியே லைட்டாக வேலுக்கு வந்து மேகங்கள் வந்துட்டு காலையில் ஸ்டார்டிங் வெயிலோட ஆரம்பிச்சு நாங்கள் கொஞ்சம் மேலே மேகம் கொஞ்சம் மேலுக்கு வந்தது கொஞ்சம் எங்களுக்கு கூலாக போயிட்டு இருக்கிறோம். எப்படியும் நான் நினைக்கிறேன் வாழைச்சேனைக்கு போய் சேரக்குள்ள சரியான வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏறாவிலிருந்து இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்துக்கிறீங்க, ஆனால் ஃபுல்லாகவே இந்து மக்களுடைய கிராமங்களை தண்ணிக்கு பார்க்குறோம். ஃபுல்லாகவே நாங்கள் அந்த ஏறாவூர்லேருந்து அடுத்தது முஸ்லீம் மக்கள் கிராமம், சிங்கள மக்கள் பெருசாக இல்லை, முஸ்லீம் மக்கள் கிராமம் வாழைச்சேனையாக தெரிவிக்கும். வாழைச்சேனை அதுக்கு இடையில வந்து ஃபுல்லாகவே கிரான் இந்த மாதிரி 200 பேர்கள் சொன்னோம். அது வருவதும் இல்லை, இங்கிலீஷால் பார்த்ததால வருவதும் இல்லை. அப்படியான ஊர்களையும் தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் கிண்ணையாடிக்கு போகிற ஒரு ரோட்டை பார்த்தோம், இதுவும் வந்துட்டு கிண்ணையாடிக்கு போகிற ரோட் தான் இது. அப்போ கிண்ணையாடிக்கு போகிறதுக்கு ரெண்டு போகலாம், படத்த காந்தி நகர் ரெண்டும் இருக்குது. ஃபுல்லாக காந்தி நகர் நேருபுரம் அப்படின்னு சொல்லி இந்தியா மக்களுடைய முக்கியமான தலைவர்கள் பேர்கள் இருக்கிற ஊர்களும் வந்து எங்களோட சைடில் நிறையவே வச்சுருக்கிறாங்க.
நான் நினைக்கிறேன் ஞாபகம் வர்றதுக்காக அந்த காலத்திலேயே அப்படியான நேமோல வச்சிருப்பாங்கன்ட்டு. சில நேரம் அவங்க வந்து இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இந்தியாவுக்குள்ளேருந்து இலங்கைக்கு வந்து இந்த பேர்கள் வச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. இல்லாட்டி அவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், அதனால அவங்கள ஞாபகத்துக்காக கூட வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம். நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கிறோம். காந்திபுரம், காந்தி நகர், காந்தி பூங்கா, நேருபுரம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் வாழைச்சேனை அப்படின்னு சொல்கிற இடத்துக்குள்ளே வந்து நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். எங்கள் ஐயா வந்துட்டு மண்பானைகள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறார். ஐயா கிட்ட கேட்போம், ஐயா இந்த மண்பானைகள் எங்கே செய்கிறது? ஐயா எங்கே செய்கிறது? இது ஏறாவூரில். ஏறாவூரில் இருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? ஓட்டமாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்துகிட்டு போகிறதா? ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்துகிட்டு போகிறது கடையில் கொடுத்து போட்டு வர்றது. ஆ, அப்போ ஏறாவூரில் இருந்து புஷ் பைக்கில் போகிறீங்க? கடும் தூரமே ஐயா. ஒரு மோட்டர் பைக் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு போறதானே? ஏற்றிட்டு போகலாம். அவ இப்ப இருக்கிற நம்ம ஓடர் அடிப்படை பைக்ல போய் கொடுக்குற மாதிரி தண்ணி இருக்குது. புஷ் பைக்ல நஷ்டமா போயிரும், பெட்ரோல் செலவாயிரும். என்ன எங்க நாளில் பெட்ரோல் கடும் விலை என்ன? ஆட்டோக்கு 3000 ரூபா தேவையோ? 3000 ரூபா கொடுக்குற அளவுக்கு இதுல லாபம் வராது. லாபம் வராது. நம்ம சோறு சாப்பிட இல்லாது. நீங்க செய்யறதா இல்ல? வேலை செய்யறேன். ஆ சரி ஐயா, சந்தோஷமா இருங்க, போய் வாரம். ரைட் ரைட் ரைட், உங்க தொழில் நல்லா முயற்சி வரணும். பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் சார், அப்படியே கொஞ்சம் வெயில் குறைஞ்சிட்டேன்னு சொல்லி நண்பன் சொன்னார். இன்றைக்கு ஃபுல்லாக இப்படித்தான் மாதிரி நிதிக்க போகணும்னு சொல்லி முடியலை. வெயில் வெயில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வெயிலுக்குள்ளான் காயணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு ஐயாவை மீட் பண்ணிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அவரால் பைக்கில் போக இயலும், ஆனால் வேறு லாபம் காணாது, லாபம் காணாமல் இருக்கும். அதனால 3000 ரூபா செலவாகிடும் ஆட்டோவில் போனால். இல்லாட்டி பைக்கில் போய் வரணும், அப்படி 1500 பெட்ரோல் அடிக்கணும். அதுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம், எனக்கு லாபம் கிடைக்காது. அதில் வேறு லாபம் கலந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அதனால அவர் புஷ் பைக்கில் கொடுக்குறதுக்கு போகிறார். அப்படியே இருக்குது நிலமே. கடல் தூரமாக தான் மிதிச்சுக்கு வர. இப்போ கிட்டத்தட்ட ஏறாவூர்லேருந்து வாழைச்சேனைக்கு எங்கே போகிறோம்? ஓட்டம்மாவாடி. இப்போ கடல் தூரத்துக்கு போயிட்டு இருக்கிறார் புஷ் பைக்கில். கஷ்டம்தான் போகுது மனுஷன் வாழ்க்கை. இவ்வளோதான் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு வாழைச்சேனோட பெந்தகஸ்த சபை அப்படி என்று சொல்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இவ்வளோத்தில் இருக்குது. இனி கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லிவிட்டு என்னடா காடு காட்டுறாங்கன்ற அப்படி இருக்குது. அதுக்குள்ளே இருக்கு நண்பர்கள். அது இப்போ வாழைச்சேனை, வாழைச்சேனை போட் போட்டிருக்காங்க. ஆனால் வாழைச்சேனை 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தண்ணி போட் போட்டுருக்கிறாங்க. எனக்கு டவுனு சொல்லாங்களா நினைக்கிறேன். அப்போ இப்போ நிற்கிற நாங்கள் ஊர் எது மச்சான்? வாழைச்சேனை. வாழைச்சேனை தான். ஆனால் வாழைச்சேனோட ஒரு இன்னொரு சின்ன ஊர் தான் இது. இந்த இடத்துல பேர் வந்துட்டு கருவாக்கேணி அப்படின்னு போட்டுருக்கிறாங்க. ஸோ இடது பக்கத்தால் நாங்கள் போனோமா மண்டா ஓட்டமாவடி திருகோணமலை அப்படின்னு சொல்லி போகணும். வாழைச்சேனைக்கு நாங்கள் வந்துட்டு இப்படியே ரவுண்டபுள்ள நீட்டுக்கு நாங்கள் போகணும். அப்படியே எங்களோட பயணம் வாழைச்சேனைக்கு இருக்கிறதால நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வாழைச்சேனைக்கு போவோம். வேற நீட்டுக்கு போய் அந்த வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகம் வருதுன்னு இப்படியே நீட்டுக்கு போகணும். இப்போ இந்த இடத்துல தான் எங்களோட வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை வந்துட்டு இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கோ. அதுவும் இல்லாமல் அவங்களோட மெயினான டவுன் ஹால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய திருவில் பார்க் அது மாதிரி இன்னும் இவ்வளோ ஒரு கோவில் இருக்குது, சித்தி விநாயகர் ஆலயம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கால பஸ் டிப்போ இருக்குது வாழைச்சேனை. என்ன மச்சா முல்லை முல்லை வீதி எனக்கு அங்கேருந்து இருக்குது. முல்லை தீவு அப்படின்ற இருக்குது முல்லை வீதி. உள்ளுக்கும் வந்துட்டு நிறைய ஊர்கள், சின்ன சின்ன ஊர்கள், கிராமங்கள் இருக்கிறேன். ஓ, நான் இவ்வளோ தெரிகிறது தான் வந்துட்டு வாழைச்சேனோட பிரதேச செயலகம். ஆனால் போர்டில் போட்டிருக்கிறாங்க கோரளைப்பற்று வாழைச்சேனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வாழைச்சேனோட பலநோக்கு கூட்டுறவு சங்கம். ஆனால் கோரளைப்பற்று அப்படின்னு சொல்கிற நேமையும் போட்டிருக்கிறாங்க. வாழைச்சேனையில் இதுக்கு முன்னாடி வேறொரு ஊரை பார்த்தோம், கருஞ்சாங்கேணி அப்படின்ட்டு. அடுத்தது கோரளைப்பற்று. எங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சது வாழைச்சேனை அப்படின்ற பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாக போர்டுகளை பார்த்து வாய்ச்சிட்டு போகல. வித்தியாசமான வித்தியாசமான ஊர்களுடைய நேம் எல்லாம் தெரிய வருது எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைச்சேனோட சேஜ் ஒன்று இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வடத்துலேயும் ஒரு பிரதேச சபை இருந்துச்சு, இவ்வடத்துலேயும் ஒரு பிரதேச சபை வச்சிருக்கிறாங்க.
என்ன மச்சான், ஒரு ஊருக்கு ரெண்டு பிரதேச சபை இருக்கலாமா? சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிறதால ஒவ்வொரு கிராமத்துக்கு மேற்ற மாதிரி பிரதேச சபையில் வெட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மெயினான பிளேஸுக்கு வந்துட்டோம். வாழைச்சேனையோட மெயின் டவுன் இதுதான். நம்மளோட பஸ் டிப்போ, பஸ்ஸுகள் வந்துட்டு பார்க் பண்ணுற இடம், பெரிய டவுன் தான். இப்போ இதில் வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் வந்ததில் அதிகளவான கடைகள் வந்துட்டு இந்த ஊரில் தான் இருக்குது. இந்த டவுன் எல்லாத்தையும் நாங்கள் தாண்டி இந்த ரோட் வந்துட்டு நீட்டுக்கே போய் ஒரு இடத்துல தான் போய் முட்டும். அந்த இடம் எதான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழைச்சேனோட ஹாபர் துறைமுகம் தான் அது. இப்போ காலையில் என்று சொல்கிறதால நிறைய மீன்கள் வந்து இறங்கலாம். அப்போ நாங்கள் இவங்களோட ஊரை ஃபஸ்ட்டு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரம் துறைமுகத்தை போய் பார்ப்போம். ஏதாவது வித்தியாசமான மீன்கள் இல்லாட்டி அதிகளவான மீன்கள் வந்துட்டு வருதான்னு சொல்லி அதை போய் பார்த்துட்டு வந்து இவங்களோட வாழைச்சேனை ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். ரைட், நாங்கள் இப்போ வந்திருக்கிறது தான் வந்து வாழைச்சேனை துறைமுகம். சரி, உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன அமைப்பில் இந்த துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ரைட், வாழைச்சேனை துறைமுகத்துக்கு வந்திருக்கிறோம். வாழைச்சேனை துறைமுகத்தில் மாமா வந்துட்டு ஒருவர் இருக்கிறார். மாமா கிட்ட கேட்டு பார்ப்போம். இன்றைக்கி பண்ணலதா? ரைட், வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தோம். எங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை, ஏன்னு தெரியாது. வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை, கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆமாங்க. பிரச்சனை இல்லை, திடீர் திடீர்னு வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை. இந்த வீடியோ ஒன்று எடுப்போம்ட்டு வந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை, எடுக்கிறேன் நான் சொல்கிறாங்க. வீடியோ எடுக்கலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கவர்மெண்ட். மேனேஜரோட கதைக்கு போனால் நிறைய ரூல்ஸ், டைம் போயிடும். நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் காட்டிட்டு போகும்போது வந்தோம் உங்களோட ஹாபர். இனி எடுக்கிறதுக்கு விடுறாங்கல்ல, சரி நாங்கள் போவோம். என்ன செய்கிற நண்பர்களே, உங்களோட ஊரில் இருக்கிற ஹாபரை காட்டுவோம்ட்டு வந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை, உங்களை ஒன்றுமே இல்லை. நான் வீடியோ எடுத்ததான் வந்து தான் போனதான் தெரியாது. ஒருவரை நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுத்தான், வீடியோ எடுக்கப்படாது. ரூல்ஸும் வந்திருக்கு என்னென்னு தெரியாது. இல்லை உண்மையில் வெளியால் வருது என்னென்னு தெரியாது. இன்னும் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு எங்கட கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாபர், அதுவும் ஒரு மீன்பிடி துறைமுகம். மக்களுக்கு அது தெரிய வந்துச்சாமண்டா, நிறைய மக்கள் வந்துட்டு மீன்களை வந்துட்டு வாங்கிக்கு போனால் இங்கே இருக்கிற மீன் பிடிக்கிற மக்களில் வாழ்க்கையும் வந்துட்டு முன்னேறினார். ஆனால் அதை தடுக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னாண்டா கவர்மெண்ட்டை நாங்கள் பகைச்சு கொண்டே இல்லாது, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களும் சாதாரணமாக வேலை செய்கிற ஆட்கள் தான். செக்யூரிட்டியும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க, மேலிடத்துலேருந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. தேவண்டா போய் மேனேஜர்ஸ்மாரோட பேசி அந்த வீடியோ எடுக்கட்டாமங்காங்க. இனி அவங்கக்கிட்ட நாங்கள் போனவன், இதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அவங்கள்ட்ட போனவன்டா அவங்க ஒரு ரூல்ஸை சொல்லி ஒரு ஆள் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சொன்னார், மினிஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு வரட்டாங்க. மினிஸ்டர்கிட்ட இங்கே போய் நாங்கள் வந்து நம்மளே பிரச்சனையை எடுக்கிறது சந்திக்கலாம். மினிஸ்டர்கிட்ட போய் இந்த ஹாபர் எடுக்கிறோட அப்படி நண்பர்களே, சரி விடுங்க, ஹாபர் தேவையில்லை. வாழைச்சேனை மீமாகிட்டு இருக்கு, எதை காட்டுறது? ஊர்கள் இருக்குது, அவங்களோட ஊர்களை பார்ப்போம். இதில் வந்து யார் தடுக்கான்னு தெரியா, மார்க்கெட்டெல்லாம் நீங்கள் காட்டப்படான்னு சொல்லி தெரியா பார்ப்போம். வித்தியாசமாக இருக்குது மீன் பார்க்குறது. நாங்களும் நிறைய மீன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறோம். இந்த மீனை நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். கொஞ்சம் விலை கூட. இது என்ன பாரமாம இது? இதில் இருக்கிற அவ்வளோ பேரும் கணவனை இழந்தவங்க. ரயில்வே ஸ்டேஷன் வாழைச்சேனை அப்படின்ட்டு. சரி வாங்க, வாழைச்சேனை வைக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இது வந்துட்டு என்ன கும்பலா பாறைக்குட்டி மலாமாமா, கும்பலா பாறைக்குட்டி அப்படி பாறை மீனங்கள் வாங்கிட்டு